ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சில் ஒன் டே சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீக்லி ஒன் டே, வீக்லி வந்துட்டு ஒன் டே மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த சேவிங் பிளான் வந்து எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 4 days இருக்கும், ஓகேவா? ஒன் மந்த்துக்கு 4 weeks இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 250 சண்டே அன்னைக்கோ இல்லை மண்டே அன்னைக்கோ உங்களுக்கு எந்த டே வந்துட்டு ஓகேவா, நீங்கள் சண்டே அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் ஓரளவு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 250 எடுத்து போடுங்க. ஸோ அந்த மாதிரி வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா 250 ரூபான்னு நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா இது வந்து 4 weekக்கு பார்த்தீங்கன்னா 1 monthக்கு வந்துட்டு 1000 ரூபா நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக நம்ம 1 monthக்கு 1000 ரூபா போடணுன்னா போட மாட்டீங்க, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக போட முடியும். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1000 அதாவது 1000 வந்து ஒரு 12 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12000 வரும். ஸோ 12000ங்கிறது 1 இயருக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியுமா, தனியாக எடுத்து வைக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பட் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேவ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து 60000 போல் வருது. ஸோ இது வந்துட்டு நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு உண்டியல்ல அதாவது நம்ம வீட்லேயே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அதனால் எந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குமானா இருக்காது. அதுவே நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை பேங்க்கில் வந்து நம்ம சேவ் பண்ணணும், ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பண்ணும்போது அதோடைய வட்டி விகிதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், நமக்கு இந்த அமௌண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாது நம்ம வீட்டில் சேவ் பண்ணும்போது நம்ம எடுக்கணும்னு தோணும், ஸோ சேஃப்டியும் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தோணும். ஆனால் பேங்க்கில் போட்டோன்னா அது பெர்மனெண்ட்டு, நம்ம எப்போ வேணுமோ நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக கையில் பல்காக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து வீக்லி வந்து 250 சேவ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படி இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிளான் எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு 300 என்னால் போட முடியும் 1 weekக்கு அப்படின்னா கண்டிப்பாக 300 எடுத்து சேவ் பண்ணுங்கள். உங்களால் இதை விட ஒரு 50 ரூபா கூட போட முடியுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளானை எடுத்துக்கலாம். இதை விட ஒரு 100 ரூபா மேலே போட முடியும் அப்படின்னா இந்த பிளானை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிளானை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு போடும்போது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். போடும்போது எவ்வளோ கம்மியாக அமௌண்ட் போடுறோமோ அதை விட அது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிங்க அப்படின்னா எடுக்கும்போது அந்த அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம சேவ் பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம இது இப்போ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு நகையோ வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ 300 சேவ் பண்ணும்போது 4 weekக்கு 1200 ரூபா வரும். அது 12 மந்த்துக்கு போட்டோம் அப்படின்னா 14400 ரூபா, அந்த 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 72000 வருது. அந்த மாதிரி 400 சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 1600 வருது, 1600 வருது. அது 12 பேருக்கும்போது பார்த்திங்கன்னா 19200 ரூபா வருது. இந்த மாதிரி அதை 5 இயர்ஸ்க்கு ஆகும்போது 96000, லைக் நீங்கள் 96000 அப்படிங்கும்போது வந்து 1 லட்சம் கிட்டத்தட்ட வருது. 5 இயராக நம்ம 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 400 ரூபா சேவ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான பிளானு, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த சேவிங் பிளானை கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்சை வந்து எடுத்துக்கணும். இந்த மணி சேவிங் சேலஞ்சை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நமக்கு வந்து ரெகுலராக போடுறத விட இந்த மாதிரி வீக்லி போடுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் போடுவோம், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 10 ரூபாய் சேலஞ்ச், 10 ரூபாய் சேவிங் சேலஞ்சஸ் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த சேவிங் பிளான் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸு, எப்படி மணி சேவ் பண்ணுறது, எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது, எல்லாத்துக்கான டிப்ஸும் கூட சேர்க்கறதுல நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.